ஹலோ எவ்ரிவான், இன்றைக்கி நம்ம ப்ரோட்டீன் ஆர் மில்க் பவுடர் ஃபேஸ் மாஸ்க் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ஆக்சுவலாக பெரிய பெரிய சேலன்ஸில் பண்ணுவாங்க, பட் இதை வீட்லேயே சிம்பிளாக எப்படி நம்ம பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு போலில் 1 டேபிள் ஸ்பூன் மில்க் பவுடர் எடுத்துக்கலாம். மில்க் பவுடரில் இருக்க லாக்டிக் ஆசிட் உங்கள் ஸ்கின்னை மாய்ஸ்சரைஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஸ்கின்னை லைட்டனும் பண்ணும். அதோட 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு ஆட் பண்ணிக்கோங்க. இது உங்கள் ஃபேஸில் இருக்க எக்ஸஸ் ஆயிலை ரிமூவ் பண்ணும். இதோட 1.5 டேபிள் ஸ்பூன்ஸ் ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ரோஸ் வாட்டர் இஸ் அன் எக்ஸலண்ட் டோனர். அது உங்கள் ஸ்கின்ல இருக்க போர்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணி பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ், ஆக்னே வரதெல்லாம் தடுக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நம்மளோட ஃபேஸ் பேக் ரெடி ஆகிடும். மில்க் பவுடரில் பார்த்தீங்கன்னா ஸ்கின் லைட்னிங் பண்ணுற ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இருக்குது. ஸோ அதனால்தான் ரொம்ப ஃபேமஸான சேலன்ஸ்லலாம் வந்து அவங்களோட ஸ்கின் லைட்னிங் ஃபேஸ் பேக்லலாம் மில்க் பவுடர் வந்து ஒரு மெயின் இன்க்ரீடியண்ட்டாக அவங்க வச்சுருப்பாங்க. எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இதோட பெனிஃபிட்ஸ் பார்க்கலாம். ஹைப்பர் பிக்மெண்டேஷன் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்க இதை அடிக்கடி அப்ளை பண்ணிட்டு வரும்போது அவங்களோட ஸ்கின் ஈவன்டோன் ஆகும், அடிக்கடி ஆக்னே வரதை தடுக்கும். ஆன் ரெகுலர் அப்ளிகேஷன் இது உங்கள் ஸ்கின்னை சாஃப்ட் ஆக்கிறது மட்டும் இல்லாமல் க்ளோவும் கொண்டு வரும். அண்ட் ஃபைனலி உங்கள் ஸ்கின்னை ஹைட்ரேட்டும் பண்ணும். இப்போ இதை எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உங்கள் ஃபேஸை ஃபஸ்ட்டு ஃபேஸ் வாஷ் வச்சு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாஸ்க் எடுத்து உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் கழித்து கோல்டு வாட்டர் வச்சு வாஷ் பண்ணிவிடுங்க. இதை வந்து நீங்கள் வந்து வீக்லி 2x தாராளமாக பண்ணலாம். ஒரு 1 மந்த்லேயே உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ஆக்சுவலாக வந்து ஒரு 3rd-4th அப்ளிகேஷன்லேயே வந்து உங்களுக்கு வந்து தெரியும் உங்கள் ஸ்கின் எவ்வளோ சாஃப்டாக க்ளோவிங்காக மாறிட்டுருக்கு அப்படின்ட்டு. நான் எப்படி கண்டுபிடிச்சேன் இது வந்து ஒர்க் ஆகுது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, நான் காலையில் ப்ரஷ் பண்ணிவிட்டு ஃபேஸை வாஷ் பண்ணும்போது ஃபேஸில் கை வைப்போம்ல, ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா செம்ம சாஃப்டாக இருந்தது. ஸோ தேட்ஸ் ஹவ் ஐ ஃபவுண்ட் அவுட் ஹவ் இஃபெக்டிவ் திஸ் ஃபேஸ் மாஸ்க் இஸ். ஸோ ப்ளீஸ் கோ அஹெட் அண்ட் கிவ் இட் அ ட்ரை. இதை நீங்கள் ப்ளீச் மாஸ்க் யூஸ் பண்ணதுக்கப்புறம் கூட யூஸ் பண்ணலாம், நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ப்ளீச் மாஸ்கா அது என்ன அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.